இந்த டோட்டல் மைண்டு நமக்கு மட்டும்தான் வேலை செய்யுமா? நான் சின்ன வயசாக இருக்கும்போது அநேகமாக ஒரு 7ஆம் கிளாஸ் அல்லது 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிற டைம், எங்கள் வீடு வந்து ஒரு தோட்டம் தோட்டத்தோடு இருக்கும், கிராமம்தான். அதிலிருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும். அது போகிற வழியில் கொஞ்சம் அந்த 2-3 தெருக்கள் இருக்கும், அந்த தெருக்களை கிராஸ் பண்ணி நடந்து போகணும். நான் நடந்து தான் போவேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து முன்வாசல் ஒன்று உண்டு, தோட்டத்தில் முன்வாசல் ஒன்று உண்டு, பின்வாசல் ஒன்று உண்டு. அன்றைக்கி ஏதோ ஒரு அவசரம்னு சொல்லி பின்வாசல் வழி அதிகமாக போகிறதில்ல. அன்றைக்கி என்னதோ விசேஷமாக அன்றைக்கி பின்வாசல் வழியே போயிட்டேன். அங்கே தோட்டத்தில் கிடந்த நாயும் எம்மனாலேயும் வந்துச்சு. அதை விரட்டி விரட்டி பார்த்தான்னா அது போகிற மாதிரி தெரில. ஒரு இது எதுக்கு பயப்பட்டேன்னு சொன்னால், 2-3 தெருக்கள் கிடக்கும், தெருலெலாம் தெரு நாய்கள் நிறையா கிடைக்கும், இந்த நாய் வந்தால் விடாது. இதை நான் விரட்டி பார்த்தேன்னா அது என்னைய இது மட்டும் அது என்னை லீட் பண்ணி என்னையை கூட்டிகிட்டு போகுது. சரி, நீ பட்டு திரிஞ்சிக்கன்னிட்டு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் அதே மாதிரி முதல் தெருவில் என்டர் பண்ண உடனே ஒரு 10-15 நாய்கள் ரவுண்ட் பண்ணிட்டு அவ்வளோ கொலை வெறிகளோ ஓடி வந்து சாடி வருது. சரி, நம்ம நாய் நீ தொலைஞ்சதுன்னிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், கொஞ்சம் வித்தியாசமான காட்சி நடந்தது. நம்மளால ஒன்று பண்ண வேணாம், சின்ன பையன், 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்தான். இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு 10 வருஷம் கழித்து பழைய நண்பர்களை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் சந்திக்கிறீங்கன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீ நல்லா இருக்கியாப்பா, நீ நல்லா இருக்கியாப்பான்னு சொல்லி எல்லாரையும் ரொம்ப ஆனந்தமாக கேட்போம். இப்போ இதே மாதிரி தான் அந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால், எல்லாரையும் பார்த்து நீ நல்லா இருக்கியாப்பா, நீ நல்லா இருக்கியான்னு மாதிரி வாழெல்லாம் ஆட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு. அப்போ அந்த குலவெறியோட கடிக்கு வந்த நாய்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்னடா நாம் க்ளோஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி வரோம், இது அன்பை பொழியுத என்ன, அதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு அப்படியே உரிமிக்கிட்டு மட்டும் நிற்குது வழியே கடிக்கிற வேலைகளுக்கெல்லாம் இறங்கலை. அது அந்த அளவுக்கு போகலை. இது அப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்டே வந்தது, வாலையும் ஆட்டிகிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு வந்தது. ஒரு இடத்துல ஒரு கேப் கிடச்சிது, அந்த கேப்பை பயன்படுத்தி ஒரே ஓட்டமாக ஓடி, பிறகு இது உயரத்தில் ஓடுது, பிறகு ஒன்றும் எதுவும் டச் பண்ண முடியாது, அதனால் ஓடி தப்பிச்சு வீட்டுக்கே போய் சேர்ந்துட்டு. பார்த்திங்கன்னா ஒரு நாய்க்கு அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் அப்படி ஒரு அறிவு இருக்குது. இது எல்லாருக்குமே, அதாவது ஒரு எமர்ஜென்சியில் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு வந்துடும். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை தான் வந்து நம்ம டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறோம். அது வந்து இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்னிட்டு நம்ம சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு இருட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு புதர்களாக இருக்குது, ரொம்ப கரடு முரடான தரையாக இருக்குது, நம்ம எங்கேயாவது இடறி விழுந்துருவோமோ அல்லது எதுலேயாவது மோதிடுவோமோ நிட்டு சொல்லி இருட்டுக்குள்ளே அப்படியே தடவிக்கிட்டே போகிறோம். இப்போ மனசு வந்து அப்படியே அலைமாஞ்சிக்கிட்டே இருக்குது, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, இதில் மோதி விடுவோமோ அதில் விழுந்துருவோமோ, பார்த்து போகணும் பார்த்து போகணும்னு சொல்லி இது எச்சரிக்கை பண்ணிகிட்டே இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இடறி விழுந்துடுறோம். இப்போ நம்ம அந்த எச்சரிக்கை பண்ணுற மனசு வந்து ஸ்டாப் ஆயிரும். நீ இப்படி செய்யணும் அப்படி போகணுங்கிற மைண்டு அதுக்கப்புறம் வேலை செய்யாது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி எழும்புனீங்கன்னே தெரியாமலே நீங்கள் எழும்பிடுவீங்க. எழும்புனது உங்களை அறியாமல் எழும்பிடுவீங்க. எழும்புனப்புறம் தான் எழும்புனதே தெரியும். இப்போ இந்த புலம்பிக்கிட்டே வர்றது தான் வந்து அந்த கான்சியஸ் மைண்டு. அந்த செயல்படுறது வந்து டோட்டல் மைண்டு. அதே மாதிரி ஸ்பான்டேனியஸாக செயல்படுறோம். அதனால் நம்ம அந்த மைண்டெல்லாம் நம்ம வந்து இன்வைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்போ நம்ம மட்டும் ரெடியாக தான் இருக்குது. எல்லா செயல்களையுமே வந்து செய்கிற செயல்களை நீங்கள் புலம்பிக்கிட்டே செய்கிறீங்களா, அல்லது எந்த புலம்பலாம் பாட்டு நீங்கள் பாட்டுக்கு முழு மனதோடு செய்கிறீங்களாங்கிறது தான். நீங்கள் முழு மனசோடு செயல்பட்டீங்கன்னா, ஈடுபட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே டோட்டல் மைண்டு தான் வேலை செய்யும். அதனால் இந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்னங்கிற ஒரு கிளாஸிஃபிகேஷனை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லா வேலைகளுக்கும் அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு பைக்கில் போகிறோம், ஒரு டேனிங், நீங்கள் அங்கே டேன் பண்ணுற டைமில் இன்னொருத்தன் அங்கேருந்து பைக்கில் வரோம். இப்போ நீங்கள் உங்களையும் காப்பாற்றணும், அவனே மேலேயும் மோதக்கூடாது, அவனும் உங்களை காப்பாற்ற, எல்லோரும் என்ன பண்ணணும்னு தெரிய முடியாது. இதெல்லாம் பிளான் பண்ணிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒன்று என்னதோ ஒன்று பண்ணி உங்களுக்கும் ஆபத்து இல்லாமல் அவங்களுக்கும் ஆபத்து இல்லாமல் ரெண்டு பேருமே அதிலிருந்து எஸ்கேப் ஆகிடுவோம். இப்போ அந்த இடத்துலலாம் அந்த டோட்டல் மைண்டு தான் வேலை செய்யுது. இது பிளான் பண்ணியெல்லாம் நம்ம செய்ய முடியாது.
அப்போ அந்த டோட்டல் மைண்டுன்ட்டு ஒன்று நம்மகிட்ட இருக்குது, கான்சியஸ் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குது, ரெண்டுமே நம்மகிட்ட தான் இருக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கிடணும். அந்த டோட்டல் மைண்டுங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. அதுக்கு வந்து இந்த காஸ்மிக் மைண்டுன்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச மனசுக்கு கூட அதுக்கு கனெக்ஷன் இருக்குது. அதனால் அது வந்து சில நேரங்களில் ஒரு நம்மளால் முடிஞ்சதையும் விட அதிகமான ஒரு ஆற்றல் மிக்கதை கூட அது செஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து காஸ்மிக் மைண்டுடைய ரிலேஷன்ஷிப்போடு இருக்கிறனால நம்ம எல்லை மீறி கூட செயல்பட்டு சில சாத்தியமான விஷயங்களை கூட செஞ்சு முடிச்சிடலாம். அதனால் அதை நம்ம அந்த டோட்டல் மைண்டை நம்ம கொஞ்சம் கணக்குக்கு எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம செய்கிற செயல்களில் நம்ம வந்து எதுவானாலும் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு ஏன்னா நம்ம வந்து எதிர்காலத்தை பற்றிய பயம் நிறையா இருக்கும். சிலவங்களுக்கு ஏதாவது நோய்கள் வந்துவங்களாக இருக்கும், அந்த நோய்களில் ஏதாவது சில உபாதைகள் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வலி இருக்குது, அங்கே வலி இருக்குன்னா அப்போ ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோன்னு நினச்சிட்டானாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும். இப்படி இவங்களே ஹார்ட் அட்டாக் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத நேரத்தில், ஒரு தீர்க்கமான ஒரு இது இல்லாத நேரத்தில் உங்கள் கைக்குள்ளே அடங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களை மீறின விஷயமாக இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த டோட்டல் மைண்டுடைய ஆளுகைக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவே இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எல்லா செயலுமே நல்லா வெற்றிகரமாக செயல்படலாம்.